தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் காய்கறி சந்தையில் பொருட்கள் வாங்கி வந்த பொதுமக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும், கொரோனா அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அம்மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள காய்கறி சந்தையில் வியாபாரிகள் மற்றும் ஊழியர்கள் 21 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணியை ஆய்வு மேற்கொண்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 2 வாரங்களாக காய்கறி சந்தையில் உள்ளவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. புதிய பேருந்து நிலையம் அருகே காய்கறி சந்தையில் உள்ளவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 21 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த கடைகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் இந்த காய்கறி சந்தைக்கு வந்து சென்ற பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கொரோனா அறிகுறி ஏதும் ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் வந்து கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் உத்தரவின்படி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மிக சிறப்பாக மேற்கொண்டு கொண்டு வருகின்றது. இதில் முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் அதிகமாக கேஸ் வர பகுதிகள் எல்லாமே ஃபீவர் கேம்ப், ஸ்பெஷல் ஃபீவர் கேம்ப்ஸ் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஃபீவர் கேம்பில் அந்த கண்டெய்ன்மெண்ட் பகுதிகள், அதே போல் ஐஎல்ஐ அதிகமாக வர கேஸ் இருக்கிற பகுதிகள் எல்லாமே நம்ம மாநகராட்சி சார்பாக டாக்டர் டீம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அந்த நேரடியாக அந்த பகுதிக்கு போயிட்டு வீட்டு வீட்டாக சென்று ஒவ்வொரு நபருக்கு ஏதாவது காய்ச்சல் இருக்கா, சிம்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி அந்த ஃபீவர் ஸ்கேம் கேம்ப்லேயே அவருக்கான சாம்பிள் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டோம். ஏற்கனவே மாநகராட்சி இருக்கின்ற 7 பிஹெச்சிஸில் இருக்கிற ஃபீவர் கேம்ப் இல்லாமல் ஒரு 5 ஃபீவர் கேம்ப்ஸ், முக்கியமாக அதிகமாக நோய் கேசஸ் வர பகுதிகள் கண்டெய்ன்மெண்ட் பகுதியில் இந்த ஃபீவர் கேம்ப்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டோம். இன்று தினம் கூட இந்த பகுதியில் நீங்கள் ஃபீவர் கேம்ப் இந்த பகுதியில் ஏற்கனவே நேற்றுக்கு தினம் 2 கேசஸ் வந்துச்சு. ஸோ இதுக்காக இங்கே ஒரு ஃபீவர் கேம்ப் ஸ்கூலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே போல் பல்வேறு பகுதிகளில் முக்கியமாக கேசஸ் அதிகமாக வர பகுதியில் நம்மே முன்னாடி போயிட்டு அந்த பரவாமல் நோய்கள் எல்லாம் பரவாமல் பார்க்குறதுக்கான ப்ரோஆக்டிவாக நம்ம இந்த ஃபீவர் கேம்ப்ஸ் போட்டு ஐஎல்ஐ சாம்பிள்ஸ், ஐஎல்ஐ இருக்கிற நபர்களுக்கு அதே போல் சிம்டம்ஸ் இருக்கிற நபர்கிட்ட சாம்பிள்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். இதே போல் கோயில்பட்டி நகராட்சி, காயல்பட்டினம் நகராட்சியில் கூட நமக்கு இந்த 3 பகுதிகள் தான் அதிகமாக கேசஸ் வந்துகிட்டே இருக்கின்றது. கோயில்பட்டி நகராட்சியில் கூட ஒரு 5 பகுதிகள் கண்டெய்ன்மெண்ட் கொண்டு வந்து ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாமே போட்டு அங்கே சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துப்பட்டு வருகின்றது. காயல்பட்டினத்தில் நேற்றுக்கு தினம் ஒரு 100 வாலண்டியர்ஸ் அந்த பேர்வை சார்பாக நான் வாலண்டியர்ஸ் கொடுத்தாங்க. அந்த வாலண்டியர்ஸ் வச்சுட்டு வீட்டு வீட்டாக சென்று நேற்றுக்கு தினம் சிம்டம்ஸ், கோமார்பிடிஸ் இருக்கிற நபர்கள், சிம்டம் இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே 100 சாம்பிள் எடுத்துட்டோம். இன்றைக்கி அந்த ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணி, ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி அங்கே இருக்கிற ஒரு 5-6 தெருவில் கூட நமக்கு அடிக்கடி கேசஸ் வந்துட்டு இருக்கின்றது. அந்த தெருவில் எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸில் 100% எல்லாருக்குமே சாம்பிள்ஸ் எடுத்து அந்த நோய் இன்னும் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கூட பண்ணி வச்சுட்டோம். இதே போல் நம்ம மாவட்டத்தில் எங்கே கேஸ் வந்தாலும், ஐஎல்ஐ கேஸ் இருந்தாலும் சாரி கேஸ் இருந்தாலும், 2 கேஸுக்கு மேலே ஒரு தெருவில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தெருவு எல்லாமே மூடிட்டு கண்டெய்ன்மெண்ட்டுக்கு கொண்டு வரோம். கூடுதலாக நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற பெட்ஸ் மற்றும் அது நம்ம ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணி கோவிட் கேர் சென்டர் இப்போதைக்கு நமக்கு 700 பெட் கோவிட் கேர் சென்டர் தயார் நிலையில் இருக்கின்றது. அது இன்னும் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு 200 பெட்ஸ் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி, அதே போல் கோவில்பட்டில் ஒரு 100 பெட், திருச்செந்தூரில் தேவைப்பட்டால் 180 பெட் உடனே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றது. அதுக்கான டாக்டர்ஸ், நர்சஸ் போடுறது, மற்ற தேவையான ஸ்டாஃப் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை கேஸ் வந்தாலும் கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி நம்ம தயார் நிலையில் வைக்கிறோம். பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால், உங்களுக்கு சளி, காய்ச்சல், இனிமல், தும்மல் இது மாதிரி சிம்டம் இருந்தால் அது டிலே பண்ணாமல் நீங்கள் ஸ்வயமாக ஏதாவது மெடிக்கேஷன் எடுக்காமல் உடனே வந்து கான்டாக்ட் பண்ணி நேரத்துக்கு டைமுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த சிகிச்சை எடுத்தால், சாம்பிள் கொடுத்தா, அது முன்னாடியே நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வீட்டு திரும்பி போகலாம். நம்ம இப்போ வரை நடந்த டெத் கேசஸ் எல்லாம் ஆடிட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரொம்ப லேட்டாக ரெஃபரல் பண்ணி ரொம்ப லேட்டாக அவருக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாமல் சிவியர் ஆனதுக்கப்புறம், அறிகுறி எல்லாம் சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே சிம்டம் இருக்கும்போது முன்னாடியே நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தால் சரியான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எல்லா மெடிசன்ஸ், லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் எல்லாமே மாண்பு முதலமைச்சர் உத்தரவின்படி TNMSC சார்பாக எல்லாமே சப்ளை ஆகிடுச்சு நம்ம மெடிக்கல் காலேஜ் இருக்கின்றது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சிம்டம்ஸ் வந்த உடனே டெஸ்டிங் வாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சி ஃபீவர் கேம்ப்ல டெஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வழங்கப்படும். இந்த 12 கேமு எந்த டைம் எவ்வளோ நேரம் செய்தாலும் ஃபுல் காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 8:30 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் யார் யார் எப்போ எத்தனை மணி வரை அவர் வருவாங்க அந்த மணி வரையும் கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி பண்ணிவிட்டு 10 லேப் டெக்னீஷியன்ஸ் ஏற்கனவே மெடிக்கல் காலேஜில் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டால் இன்னொன்று 10 பேருக்கு எனக்கு போட சொல்லிவிட்டு நம்ம டீனுக்கு உத்தரவு நம்ம மாண்பு ஹெல்த் மினிஸ்டர் வரும்போது கூட அவர் உத்தரவு கொடுத்தாங்க. அதேபடி நாங்கள் போட போகிறோம். அதே போல் நர்சஸ் சுகாதார பணியாளர்கள் டாக்டர்ஸ் இதெல்லாமே நம்ம இன்னும் ஆல்ரெடி வந்த நபர்கள் எல்லாமே நிறைய பேருக்கு போட்டு இந்த கோவிட் கேர் சென்டரில் மேனேஜ் பண்ணதுக்கு போட்டோம். தேவைப்பட்ட டாக்டர்ஸ் கூட இன்னும் கூடுதலாக போடுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறோம். இல்லை மார்க்கெட் பகுதிகளில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லா பகுதிகளில் உடனே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்குன்னு நம்ம மாவட்டத்தில் பார்த்தா விளாத்துக்குள்ள கோயில்பட்டி நேற்று தினம் உடங்குடி சாத்தவங்குளத்தில் முக்கியமாக மார்க்கெட் பகுதிகளில் அதிகமாக கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது. அது கூட அந்த கடைக்காரன்கிட்ட கடைக்காரன் அந்த வியாபாரிகள் தான் அதிகமாக பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு அது மூலமாக பொதுமக்கள் கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ப்ரோஆக்டிவாக எல்லா மார்க்கெட் பகுதி இருக்கின்ற இந்த வியாபாரிகளுக்கு ரேண்டமாக சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். லாஸ்ட்டு 2 weeks இதை வேறு பார்க்குறோம். அதே போல் மாநகராட்சி கமிஷன் உத்தரவுப்படி நேற்றுக்கு இந்த உழவர் சந்தையில் இருக்கிற எல்லா கடைக்காரங்கெல்லாம் செக் பண்ணாங்க. அதில் ஒரு 20 பேர் பாசிட்டிவ் டெஸ்ட் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் டெஸ்ட் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு அவருக்கு ஐசோலேட் பண்ணி அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒரு பக்கம். அது மூலமாக மக்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோஆக்டிவாக இந்த செக்கிங் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த பொதுமக்கள் சப்போஸ் இந்த மார்க்கெட்டில் போய் ஏதாவது காய்கறி நீங்கள் வாங்கிட்டீங்க லாஸ்ட் 4-5 days இந்த மார்க்கெட் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க, தனிமைப்படுத்தி இருங்க. ஏதாவது அறிகுறி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் சாம்பிள் கொடுக்கும். சரி, இப்போ வந்து டிசார்ஜ் பண்ணுறவங்களாம் வந்து திரும்ப வந்து எகைன் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்காமல் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா நம்ம ப்ரோட்டோக்கால் படி தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். 10 நாள் அவர் டெஸ்டிங் பாசிட்டிவ் டெஸ்ட் சாம்பிள் கொடுத்ததுலேருந்து 10 நாளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை வைக்கணும். ஸோ அது நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ண போட்டிருப்போம். அப்புறம் வேறு திரும்ப லாக்டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்குது? அந்த மாதிரி மீடியாவில் அப்படி அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு எந்த விதமான முடிவு இல்லை. ஏதாவது இருந்தால் மாண்பு முதலமைச்சர் தான் அதுக்கான அறிவிப்பு கொடுக்கணும். நம்ம மாவட்டத்தில் அந்த தப்பான தகவல் தப்பான இல்லை அந்த கடைக்காரங்கெல்லாம் மூடிட்டோம். அதெல்லாம் மூடிட்டு எனக்கு இப்போ டிஸ்இன்ஃபெக்ஷன் பாக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த சிம்டம்ஸ் இல்லாத நபர் ஓன்லி நெகட்டிவ் டெஸ்ட் ஆனவருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். அது கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட அங்கே கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பொதுமக்கள் எல்லாமே கூடாமல் பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு அங்கே போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கான மைக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த 2000 டெஸ்ட் வரையும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம மாவட்டத்தில் ஆவரேஜாக இப்போது 1300 1400 சாம்பிள்ஸ் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுறோம். அது அப்படியே கூடுதலாக ஒரு 2000 சாம்பிள்ஸ் வரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்கனவே நேற்று தினம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே ஒரு புது ஆர்டிபிசிஆர் மெஷின் கூட திறந்து வைத்தார். அந்த மெஷின் மூலமாக அதே போல் ஏற்கனவே இருக்கிற மெஷின் மூலமாக கூடுதலாக டெக்னீஷியன்ஸ் கூட போட்டோம். இதெல்லாமே வச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் 1 weekல் ஒரு 2000 சாம்பிள்ஸ் வரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.